மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவர்கள், நாங்கள் டேண்டியுடைய கல்வி தொலைக்காட்சி இணைந்திருக்கின்றோம். நாங்கள் போன வகுப்பு மாணவர்களே அந்த ஐரோப்பிய வரலாறு சம்பந்தப்பட்ட நிறைய விடையும் பார்த்துறாங்க. உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, ஏல் வரலாறுக்குரிய பாடங்கள் நிறைய இருக்கின்றது. அதில் வரலாறை ஒரு பாடம் எடுக்கிற மாணவர்கள் பெரும்பாலும் இலங்கை வரலாறு கட்டாயம் எடுப்பார்கள். இதில் அடுத்த நாங்கள் ஐரோப்பியெல்லாம் இருக்கின்றது. இந்த ஐரோப்பிய வரலாறு, இந்திய வரலாறு, நவீன வரலாறு இருக்கின்றது. இதில் பெரும்பாலான மாணவர்கள், அதுவும் என்னிட வார மாணவர்கள், எல்லா மாணவர்களும் பெரும்பாலும் ஐரோப்பிய வரலாறு எடுக்கிற வழியால் நாங்கள் ஐரோப்பிய வரலாறு தொடர்பான கடந்த கால வினாக்களோடு பயணிக்கின்றோம். அதன் அடிப்படையில் 2020 ஆண்டிலிருந்து 19, 18, 17 வரையான காலப்பு இடம்பெற்ற ஐரோப்பிய வரலாறு சம்பந்தப்பட்ட கடந்த கால வினாக்களை பார்த்தாங்க. கடைசியான வகுப்பில் நாங்கள் 2016 பகுதி ஒன்றை பார்த்து முடிச்சாங்க. அது தொடர்ச்சியாக பகுதி 2 வினாக்கள் பார்க்குறாங்க. பகுதி 2 முதலாதிரி மாணவர்களுக்கு அது கட்டாய வினா. முதலா வினா எப்போவும் கட்டாய வினா. அது பெரும்பாலும் ஐரோப்பிய வரலாறோடு சம்பந்தப்பட்ட படம் குறித்தலோடு சம்பந்தப்பட்ட விதம் பிறப்போகுது. இவ்வாறுங்கள் மேலே செல்லப்பட்ட இடங்களை ஐரோப்பிய வரலாறோட படம் குறித்து காட்ட வேணும் என்ற இடம் தான் தந்திருக்கு. அப்போ இதெல்லாம் நாங்கள் போன வகுப்பு பார்த்துனாங்க. ஐரோப்பிய வரலாறோட நதிகள் எவ்வாறு குறிக்கிறது, நீரினை எவ்வாறு குறிக்கிறது, கால்வாய், நகரங்கள், துறைமுகங்கள், நாடுகள், இப்படிப்பட்ட இடங்கள் எவ்வாறு குறிக்கிறது நாங்கள் கடந்த வகுப்பில் பார்த்துனாங்க. ஆகவே அதை நாங்கள் ஒரு ஞாபகப்படுத்திக்கிட்டு போனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன்னு பாருங்கள். ஐரோப்பிய தான் ஐரோப்பிய கண்டம். 7 கண்டத்தில் நாங்கள் எங்களோட சிலபஸுக்கு உட்பட்ட கண்டம் ஐரோப்பிய கண்டம் என்ற வழியால் ஐரோப்பிய சம்பந்தப்பட்ட புற உருவ படமான இந்த ஐரோப்பிய படம் குறித்தல் இவ்வாறு அமைஞ்சுங்க. நகரம் எப்படி குறிக்கிறது, இடம் எப்படி குறிக்கிறது, நாடுகள் எப்படி குறிக்கிறது, அதோட கடல் எப்படி குறிக்கிறதுலாம் ஒரு நுணுக்கமாக நாங்கள் போன வகுப்பு பார்த்துறாங்க. அதனுடைய தொடர்ச்சியான ஒரு வகுப்பு தான் இந்த வகுப்பு. இன்று நாங்கள் 2வது வினா பார்க்க போகின்றோம். அவை முதலாவது வினா கட்டாயமானது. அதை நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும். அது ஐரோப்பிய வரலாறு படம் கொடுத்து கட்டாயம் செய்ய வேண்டும். 2வது வினா அது சொய்ஸ் வினா. 2 இனிவார வினா எல்லாம் தெரியும் வினா. ஏன்னா நாங்கள் ஏற்கனவே 60 பார்த்துருப்போம். 60 கவனிங்கள். முதலாம் வினாவுக்கு வேறு ஏதாவது 3 வினாக்களும் இல்லை எழுதுவோம். அவை மொத்தமாக 4 வினா எழுதுவோம். நாங்கள் முதலாவது வினா இந்த ஐரோப்பியாவுடைய புற உருவ படம் சம்மந்தப்பட்டபடியால் அதை முடிச்சிட்டோம். மற்றதில் 3 வினா செய்ய வேண்டும். ஒரு 4-5 கேள்வி இருக்குது. அதில் 3 சொய்ஸ் கேள்வி இருக்குது. அதில் நாங்கள் 3 எடுக்க வேண்டும். அதில் நாங்கள் இதை பார்ப்போம். கடந்த வகுப்பு நாங்கள் பார்த்து கிரேக்க நகர அரசுகளின் அம்சங்களை பரிந்து செய்க. ஐரோப்பாவில் நிரவிய நாகரிகங்களில் மிகவும் பழமையானதும் தொன்மையானதுமான ஒரு நாகரிகம்தான் கிரேக்க நாகரிகம் என்று நாங்கள் கடந்த வகுப்பில் பார்த்தனாங்க. அதோட தத்துவம், இலக்கியம் ஆகிய துறைகள் புராதன கிரேக்கங்களின் சாதனைகளை பரிந்து செய்க என்று கிரேக்க நாகரிகம் தொடர்பாகத்தான் இந்த வினா தரப்படும். கிரேக்க நாகரிகம் ஐரோப்பாவில் நிலவிய மிகவும் பழமையான நாகரிகம் என்றும் அந்த கிரேக்க நாகரிகத்தினுடைய அரசியல், பொருளாதாரம், சமயம், கலை போன்ற பல்வேறு விடயங்கள் கிரேக்க நாகரிகத்தோடு இணைஞ்சிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே கிரேக்க நாகரிகத்தினுடைய ஒரு அம்சங்களை தான் இன்று பார்க்க போகணும். கவுனிங்க மாணவர்களே கவுனிங்கள் பாருங்கள் மாணவர்களே பாருங்கள். புராதன கிரேக்கத்தில் மிகவும் பிரபலமான நகர அரசுகள் காணப்பட்டன. குறிப்பாக நகரத்தை மையமாக கொண்ட அரசுகள் காணப்பட்டன. குறிப்பாக பார்த்துனாங்க எதேன்ஸ், ஸ்பார்டா, தீபஸ், தீப், கொரிந்த, மெகா மற்றும் பிளேட்ஸ் என்பன நகர அரசுகளின் பிரசித்தி பெற்ற நகரங்களாக விளங்கியிருக்கு. ஐரோப்பாவில் மிகவும் புகழ்பெற்ற நகர அரசுகளாக இந்த இத்தாலிய தீபகற்பு தோல்பெற்ற கிரேக்க நகர அரசு விளங்குகின்றது. அங்கே இந்த நகர அரசுகள் இடம் பெற்றவனை நாங்கள் காணக்கூடிய இருக்கிறாங்க. அடுத்த பாருங்கள், இவை சுயாதீனமான அரசியல் அழகாக இருந்ததுடன் குறிப்பிட்ட அளவில் நிலப்பரப்பிலும் சனத்தொகையிலும் சிறியனவாக காணப்பட்டன. ஆகவே சுயாதீன அரசுகள், சிறப்பாட்சியை பெற்ற அரசுகள் மட்டுமில்லாமல் ஒவ்வொரு நகர அரசுகளுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு நகர நிர்வாகம் காணப்பட்டதாகவும் அந்த நகர நிர்வாகமானது சிறப்பான முறையில் கட்டியெழுப்பப்பட்ட தன்மையை நாங்கள் காணலாம். அதனால் இஞ்சி வாருங்க மாணவர்களே, குறிப்பாக கவுனிங்க மாணவர்களே இவ்வாறுங்கள் எதேன்ஸ், ஸ்பார்டா, மற்றது கொரிந்த, மெகார் போன்ற மற்றும் பிளேட்ஸ் போன்ற
நகர அரசுகள் கிரேக்க நகர அரசுகளில் மிகவும் ஒரு பிரபலமான நகர அரசுகளாக விளங்கியது காணலாம். தொடர்ச்ச கவனிக்கு வருங்கள், இவை சுயாதீன சுயாதீனம் என்றால் தனியாக செயற்படுற ஒரு நிர்வாக அலகு இடம் பெற்றுகின்றது. நிலப்பரப்பிலும் சனத்தொகையிலும் ஒரு சிறிய அளவு சிறிய நமக்கப்பட்டவை, சனத்தொகை குறைவாகவும் ஆட்சி பிரதேசங்கள் வரையறுக்கப்பட்டதாகவும் நிர்வாகமும் பிரதேச நிர்வாகம் எல்லாம் சிறப்பாக காணப்பட்ட ஒரு தன்மையை நாங்கள் இங்கே காணக்கூடிய இருக்கின்றது. அடுத்து பாருங்கள், சனத்தொகையில் அதிகமானோர் அடிமைகளாக இருந்தவுடன் இவர்கள் கொண்டே வேலைகளையும் செய்து கொண்டனர். சனத்தொகையில் வசதியான பிறவுக்கு செல்வந்த பிறவுக்கள் நடத்துகிற வர்க்கத்தினரோட விட அடிமைகளும் காணப்பட்டிருக்கிறார்கள். அடிமைகள் குறிப்பாக நகரத்தில் இருக்கின்ற பெரும்பாலான வேலைகளை நகரங்களில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதை காணலாம். இவ்வாறு தான் நகர அரசுகள் இயங்கினதாகவும் அந்த நகர அரசுகள் இல்லை சனத்துவ குறைவு நிர்வாக கட்டமைப்புகளுக்கு பிரதேச நிர்வாகம் எல்லை சம்பந்தப்பட்ட விடயங்கள் எல்லாம் ஒழுங்கான முறையில் ஒரு கட்டமைக்கப்பட்ட தன்மையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்த பாருங்கள், பல்வேறு வகையான அரசாட்சி முன் நிலவியது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சில்லோராட்சி, மூத்தோராட்சி, இராணுவ ஆட்சி, சர்வதிகாராட்சி, ஏனகாட்சி, நகர அரசுகள் என்று ஏகப்பட்ட விதமான ஒரு ஆட்சி முறையை தோற்றுவித்த ஒரு நாகரிகமாகவும் கிமு 14, 13, 12 நூற்றாண்டுகளில் பிரபலமான ஒரு நகர அரசுகளாகவும் நாகரிகமாகவும் இந்த கிரேக்க நாகரிகம் விளங்குவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இது பார்த்தாங்க. அடுத்து பாருங்கள், அரசி அதுவங்கள் மன்னராட்சி, பிரபுக்கள், சில்லோராட்சி, கொடுங்கோல் ஆட்சி, ஏனாட்சி. ஜெயநாயகத்தினுடைய தாயகமாக கிரேக்கத்துக்கு குறிப்பிடலாம். ஜெயநாயகம் அது மக்களால் மக்களுக்கு ஆளப்படுற ஜெயன ஆட்சி கிரேக்கத்திலான் முதன் முதலாக தோற்றமிட்டதாகவும் அதனுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியை நாங்கள் உரோம நாகரிகத்தில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது பார்த்தனா. இது பார்த்தனா. அடுத்து பாருங்கள், அரசியல் ஐக்கியம் காணப்பட வேண்டால் அரசியல் ரீதியாக வெவ்வேறு நகர அரசுகள் காணப்பட்டதோடு அந்த வெவ்வேறு நகர அரசுகளுக்கு அரசுகளும் ஒரு ஒன்றுபட்ட ஒரு மன்னராட்சிக்குள்ள இயங்கவில்லை என்றும் ஒரு ஐக்கியப்படாமல் ஒரு நிர்வாக முறை இடம்பெற்றதாகவும் பிற்கால நிர்வாக முறை காணப்பட்ட தன்மையை நாங்கள் அவதானிக்கக்கூடிய இருக்கின்றது. அடுத்து பாருங்கள், சமய ஒற்றுமை காணப்பட்ட சமய ரீதியாக ஒற்றுமை என்றால் இந்த இங்கே வாழ்ந்த மக்கள் குறிப்பாக இயற்கையை வழிபட்டுக்கிறார்கள். அதாவது சூரியனை நிலங்களை வழிபட்டுக்கிறார்கள், அதோட மலைகளை பாறைகளை தங்களுக்கு என்ன விதமான ரீதியாக ஆபத்து வருகின்றதோ அப்படிப்பட்ட இயற்கையை வழிபடுற ஒரு முறையை தோற்றுவித்தவர்களால் இந்த கிரேக்க நாகரிக மக்கள் அதோட கடவுளுக்கு உருவம் கொடுத்து வழிபாடு அதோட கடவுள்களுக்கு மனித உருவம் கொடுத்து வழிபாடு உருவ வழிபாட்டை முதல் முதலாக தந்த ஒரு பெருமைக்குரியாக்கள்லாம் இந்த கிரேக்க நாகரிக மக்கள். பிற்காலத்தில் கடவுள்களுக்கு இந்து கடவுளுக்கு உருவம் கொடுப்பதற்கு இந்த கிரேக்க நகர அரசுகளில் காணப்பட்ட சமய நிலை தான் காரணமாக வழங்குகின்றது. அடுத்த பாருங்க மாணவர்கள் தொடர்ச்சியாக பாருங்கள், அவை இவ்வாறு தான் காணப்படுகின்றது. இனி நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த கிரேக்க நகர அரசுகளோட தொடர்புடைய சில விடயங்கள்லாம் பார்க்க போகிறோம். ஒன்று தத்துவம் இருக்கும், இலக்கியம், அரசியல், பொருளாதாரம், சமயம், கலைகள், விளையாட்டுகள் என்று ஏகப்பட்ட விடயங்கள் இந்த கிரேக்க நகர அரசுகளில் நிலவியிருந்தமையை நாங்கள் அவதானிக்கக்கூடிய இருக்கின்றது. அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ கவனிங்கள், தத்துவம் முதல்ல வருங்க. தத்துவம் பாருங்கள், தத்துவம் என்பதனை ஆங்கிலத்தில் பிலிசோஃபியாக குறிப்பிட்டு வருவார். இது கிரேக்க மொழியிலிருந்து தோன்றி சொல்லாகும். கடந்த பார்த்தாங்க அந்த விதான். அடுத்து வருங்கள், புராண கிரேக்கர்களின் பரந்த விடயமாக தத்துவம் நடைமுறையில் பல்வேறு துறைகளில் பிரபலம் பெற்று விடுகின்றது. குறிப்பாக இயக்க விஞ்ஞானம் என்று அழைக்கப்படுகின்ற பௌதிக விஞ்ஞானம், வானியல், கணிதம், தர்க்கவியல், ஒழுக்கவியல் போன்ற பல விடயங்கள் இங்கே தத்துவமாக போதிக்கப்பட்ட ஒரு தன்மையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்த கவனிங்கள், தேலிஸ், அலெக்சிமெண்டர், எனஹிலாஸ், ஹோர்ஸ் போன்றவர்கள் இங்கே தத்துவியலாளர்களாக விளங்கியிருக்கின்றார்கள். அடுத்தது சோக்ரடீஸ், பிளேட்டோ, அரிஸ்டோட்டல் போன்றவர்கள் இங்கே தத்துவியலாளராக விளங்கியிருக்கின்றார்கள். அவங்க இவ்வளவும் தத்துவியலாளர்களுடைய தன்மையை காணலாம். அடுத்த இலக்கியம், காவியங்கள் எழுதப்பட்ட குறிப்பாக ஹோமரின் இலியட், ஒடிசி போன்ற காவியங்கள், கவிதையாக செமோ மற்றும் பிண்டர்சி படைப்புகள், அதோட நாடகமாக கடுந்துயர், ஈஸ்கலஸ், சோபோக்கிலிஸ் மற்றும் யூரிபிடிஸ் படைப்புகள் போன்ற அந்த ஆங்கில விதமான கவிதைகளையும் அதோட பல்வேறுபட்ட சமூக விதமான விடயங்களை வெளிப்படுத்துவதாகவும்
நாடகங்கள் அரங்கேற்றப்பட்ட தன்மையும் நாங்கள் காணக்கூடியா இருக்கின்றது. அடுத்த வாரங்களில் மகிழ்ச்சி அல்ல நகைச்சுவை அஸ்டோபானிஸ் மகிழ்ச்சி அல்ல நகைச்சுவை வெளிப்படுத்துகிற மாதிரியும் அது கற்பவர்களுக்கு அதாவது படிப்பவர்களுக்கு இலகுவாக புரியக்கூடியதாகவும் இங்கே இருக்கின்றது. அடுத்த வரலாறு எங்களுக்கு தெரியும், வரலாற்றை எழுதிய வரலாறு பேணுகின்ற முறைகளை வெளிப்படுத்திய கிரேக்கனா நாகரிக மக்களில் தோற்றம் பெற்ற ஒரு ஆள் தான் ஹெரோடஸ். அவர் தான் இந்த வரலாற்றின் தந்தை என அழைக்கப்பட்டதாகவும் அவர் வரலாற்றுக்கு சிறந்த ஒரு விளக்கம் கொடுத்துக்க, குறிப்பாக ஆராய்ச்சிகளின் விளைவாக பெறப்படுகின்ற முடிவுகளை அடிப்படையாக கொண்டதே வரலாறு. எந்த ஒரு விடயங்களையும் ஆராய்ச்சி அடிப்படையில் நோக்குகின்ற போதுதான் அதுக்கான சிறந்த முடிவை பெறலாம் என்பதை வெளிப்படுத்தியவர்தான் இந்த ஹெரோடஸ். அவர்தான் முதன் முதலாக வரலாறு என்றால் என்ன, வரலாறுக்கு சரியான ஒரு விளக்கம் கொடுத்தபடியால் இவரை நாங்கள் வரலாற்றின் தந்தை என அழைப்பவனை இங்கே படிச்சிருப்பீங்க. அடுத்தபடி தூதி டைரஸ் இவரழியின வரலாறு நூல்களும் மிகவும் பிரபலியமான விளங்குகின்றது. ஆகவே இங்கே ரெண்டு வரலாற்று ஆசிரியர் வாழ்ந்திருக்கணும், ஒன்று ஹெரோடஸ், மற்றது தூதி டைரஸ். அதை விட வேலையின் நாளும் என்னப்படுகின்ற ஒரு இலக்கியத்தில் இருக்கிறார் கசியட். வேலையும் வேலை செய்கிற நாட்களும் அதுக்கான ஊதியமும் அந்த வேலை செய்கிற முறைகளை பற்றியும் ஒரு இலக்கியம் எழுதியிருக்கிறார். அதாவது கசியட் எனப்படுகின்ற ஒரு இலக்கிய வதளிக்கிறார். ஆகவே இவ்வாறு காவியங்கள், இலக்கியங்கள், நாடகங்கள், கவிதைகள் மற்றது வரலாறுகள் போன்ற பல விடயங்களை தோற்றம் பெற்று ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு நாகரிகம் தான் இந்த கிரேக்க நாகரிகம். ஆக கிரேக்க நாகரிகம் என்னும்போது நாங்கள் இலக்கிய ரீதியாகவும் ஒரு வளர்ச்சி பெற்ற ஒரு நாகரிகம் காணப்படுது. குறிப்பாக அரசியலில் இவ்வாறு பல்வேறு விதமான ஆட்சிகள் தோற்றம் பெற்று வளர்ச்சி அடைந்ததோ அதே போல இலக்கிய ரீதியாகவும் இந்த கிரேக்க நாகரிகமானது வளர்ச்சி அடைந்தன்மையை நாங்கள் அவதானிக்கலாம். அடுத்த வாரங்க அடுத்த மூன்றாவது வினா பார்க்க போகிற மாணவர்கள், அவை மாணவர்கள் அந்த கிரேக்க நகர கிரேக்க ரோம நாகரிகம் தொடர்பாக நீங்கள் பூரணமாக படித்து வச்சுக்க வேண்டும். என்றால் கிரேக்க ரோம நாகரிகம் என்பது கடந்த கால வினாக்கள் என்று இன்று வரைக்கும் அதிகமாக கேட்கப்பட்டு வருகின்ற வினாதான் இந்த கிரேக்க நாகரிகம். ஆகவே கிரேக்க நாகரிகம் என்பது நீங்கள் படித்து வைத்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பாடப்பிறப்பு. அப்போ ஐரோப்பிய வரலாறு என்பது ஒரு சிறிய பாடப்பிறப்பாக இருக்கிற மட்டுமில்லாமல் அது நீங்கள் அதில் இருக்கின்ற பெரும்பாலான பாடப்பிறப்புகளோ ஒரு சில பாடப்பிறப்புகள் நீங்கள் ஓயிலில் கேள்விப்பட்ட பாடப்பிறப்பு. நான் ஏற்கனவே இந்த பகுப்பில் ஞாபகப்படுத்திருக்கிற மாணவர்களே குறிப்பாக அந்த மறுமலர்ச்சி, கைத்தொழில் புரட்சி, அடுத்தது புரட்சிகள், உலகமா யுத்தங்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள் நீங்கள் ஓயிலில் ஓயில் எக்ஸாமுக்காக படிச்சிருப்பீர்கள். அவை அந்த பாடங்கள் இங்கே இருக்கின்றது. அவை அப்படிப்பட்ட பாடங்கள் இங்கே இருக்கிறபடியால் அது உங்களுக்கு படிக்கிறது என்பது மிகவும் கடினமான தன்மையாக இருக்காது என்பது என்னுடைய ஒரு கணிப்பாக இருக்கின்றது. ஆகவே நீங்கள் ஐரோப்பா எல்லாரும் சிலபஸ் கொஞ்சம் குறுகிய சிலபஸாக இருக்கிறபடியாலே உங்கள் இலகுவாக இருக்கும். அவை பகுதி ஒன்றுக்கு ஒரு 35 மேல் எடுக்கிற ஒரு மாணவர்களால் தான் இந்த ஏ தர சித்திகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும். அவை பகுதி ஒன்று தொடர்பாக நீங்கள் கடந்த கால வினாக்கள் அப்படி எங்கள் நடக்கிற வகுப்புகளில் கலந்து கொண்டு அந்த பகுதி ஒன்று வினாக்களில் பயிற்சி ஏறும் கூடாக நீங்கள் அது தொடர்பான பூரண விளக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும். ஆகவே பகுதி ஒன்றுக்கு நீங்கள் முழுமையாக ஒரு சிறந்த முறையில் பயிற்சி பெறுவீர்களாக இருந்தால் அது பகுதி ரெண்டுக்கும் உதவும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதான் முக்கியம். அடுத்த பாருங்கள், அடுத்த மூன்றாவது வினா போகிறோம். மூன்றாவது வினா பாருங்க மாணவர்களே தேசிய அரசுகளின் எழுச்சி அரசியல் துறையில் ஐரோப்பா நவீன காலத்துக்கு மாற்றம் அடைந்தமையின் ஓர் அம்சம் அடையாளமாகும். அவை தேசிய அரசுகள் ஐரோப்பாவில் உங்களுக்கு தெரியும் மறுமலர்ச்சி ஏற்பட்ட பிறகு தோன்றிய ஒரு விடயங்களில் ஒரு முக்கியமான ஒரு அம்சம்தான் இந்த தேசிய அரசுகள். மறுமலர்ச்சி ஏற்படுத்தும் போது ஐரோப்பாவில் மானிய முறையான பொருளாதாரம் அதாவது சுயதேவை அடிப்பை கொண்ட பொருளாதார முறையாக நிலவியது. ஆனால் மறுமலர்ச்சி ஏற்பட்ட பிறகு சுயதேவ பொருளாதார முறை இல்லா போய் ஏற்றுமதி இறக்குமதியை அடிப்படையாக கொண்ட ஒரு வர்த்தக பொருளாதார முறை வளர்ச்சி பெற்ற தன்மையை நாங்கள் அவதானிக்கலாம். அந்த வர்த்தகம் வளர்ச்சி அடைந்ததால் மானிய முறையில் காணப்பட்ட சிறு சிறு நிலப்பரப்பு எல்லாம் நாடுகளாக தோற்றம் பெற ஆரம்பிக்கின்றன. குறிப்பாக இத்தாலி, பிரான்சு, ஜெர்மனி, பெல்ஜியம் அதைவிட பிரித்தானியா போன்ற ஒரு நாடுகளை உருவாக அந்த நாடுகளை நாங்கள் சொல்லுவோம் தேசிய அரசுகள். ஒவ்வொரு நாடுகளும் தங்களுடைய இனம் சார்ந்து, தங்களுடைய மதம் சார்ந்து, தங்களுடைய மொழி சார்ந்து தேசிய அரசுகளாக எழுச்சி பெற்ற தன்மையை நாங்கள் இங்கே அவதானிக்கலாம். அதான் இது. அவை தேசிய அரசுகளும் கடந்த கால வினாக்களில் கேட்கின்றார்கள். அவை தேசிய அரசுகள் நீங்கள்
அது எப்படி தோற்றம் பெறுது, அதுக்கான காரணம் என்ன, அதில் குறிப்பிட்ட அம்சங்கள் என்ன, அதில் குறிப்பிட்ட விளைவுகள் என்ன, அதில் ஏற்பட்ட நோக்கம் என்ன, அப்படி அப்படி நிறைய விடயங்கள் இருக்கின்றது. தேசிய அரசுக்குள்ளே சிறு சில சிறுகுறிப்புக்கு ஏற்ற மாதிரி வினாக்கள் இருக்கின்றது. அதை நீங்கள் தினமும் வகுப்பில் பயிற்சியாக செய்கின்ற பொழுதுதான் உங்களுக்கு இந்த தேசிய அரசுகள் தொடர்பாக வினா கேட்கப்படுகின்ற போது இலவாக செய்யக்கூடிய இருக்கும் என்பதை கவனிக்க வேண்டும். அப்போ கேள்வியை பாருங்கள், மீண்டும் கவனிங்கள். தேசிய அரசின் எழுச்சி அரசியல் துறையில் ஐரோப்பா நவீன காலத்துக்கு மாற்றமடைந்தமையின் ஒரு அடையாளமாகும். பாருங்கள், தேசிய அரசுகளின் எழுச்சிக்கு ஏதுவான இரண்டு காரணங்களை குறிப்பிடுக. ஒரு அடுத்து தேசிய அரசின் அம்சங்களை சுருக்கமாக பரிசீலனை செய்க. அடுத்து இங்கிலாந்து அல்லது இஸ்பானியாவில் தேசிய அரசு எழுச்சி பெற்றவர்களான பிரதான கட்டங்களை சுருக்கமாக விளக்கு. ஆகவே தேசிய அரசுகள் முழுமையாக கேட்கப்பட்டு மூலா கல்வி பாருங்கள், மீண்டும் வெளியில் வரும் கவனிங்கள். தேசிய அரசு எழுச்சிக்கு ஏதுவாக காரணம் குறிப்பிடுக. ஒரு அம்சங்கள், ஒரு இங்கிலாந்து அல்லது இஸ்பானியாவில் தேசிய அரசின் பிரதான கட்டங்களை குறிப்பிடுவோம். இப்போ கவனிங்கள், கவனிங்க மாணவர்களே, கவனிங்கமானவர்களே, தேசிய அரசுகள் தொடர்பாகத்தான் இந்த வினா தரப்படும். கவனிங்கள், கவனிங்கமானவர்களே, கவனிங்கள், தேசிய அரசுகள் கவனிங்கள், மானிய முறை பொருளாதாரத்தின் வீழ்ச்சி. உங்களுக்கு தெரியும், மானிய முறை பொருளாதாரத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு தோட்டம் பெற்ற ஒரு முறைதான் இந்த தேசிய அரசுகள். மானிய முறை எப்போ வீழ்ச்சி அடைந்தது, அது பிறகு மறுமலர்ச்சி தோற்றம் பெற்றது, மறுமலர்ச்சி விளைவாக தோற்றம் பெற்ற ஒரு ஊர் தான் இந்த தேசிய அரசுகள். இது ஒன்று. அடுத்து பாருங்கள், மத்திய வகுப்பின் எழுச்சி பெற்றவை. உங்களுக்கு தெரியும், மானிய முறையில் வாழ்ந்த மக்கள் பிறவுக்களுக்கு கட்டுப்பட்டு தான் வாழ்ந்தவர்கள். அவர்களுக்கு சுயமான ஒரு தொழில் செய்யவோ அல்லது அவர்கள் சுயமாக இயங்கவோ சுயமாக செயற்படவோ எந்தவித உரிமையும் இருக்கவில்லை. அரசியல் பொருளாதாரம் சமயம் கலை இலக்கியம் எந்த ஒரு கூறும் வளர்ச்சி அடையவில்லை. ஒரு வளர்ச்சி அடையாத தன்மையைத்தான் நாங்கள் இங்கு காணலாம் மானிய முறையில். அப்படிப்பட்ட மானிய முறை அடிமை முறையான மானிய முறை வீழ்ச்சி அடைந்த பிறகு அங்கே கல்வி கற்ற சமூகம் ஒன்று தோற்றம் வருது. கல்வி கற்ற சொத்துடைய சமூகம் ஒன்று தோற்றம் வருது. அவர்கள் பல்கலைக்கழகங்கள் படிக்கிறார்கள். இத்தாலியில் புலஞ்சா பாதுவா, இங்கிலாந்தில் கேம்பிரிட்ஜ் ஆக்ஸ்போர்ட், அவட பிரான்சில் பாரிஸ் பல்கலைக்கழகம், இப்படிப்பட்ட பல்கலைக்கழகங்களில் படித்த ஊடாக கல்வி கற்ற சமூகம் ஒன்று ஐரோப்பாவில் இத்தாலிய தீபகற்பத்தில் உருவாகுது. ஆகவே இந்த அப்படிப்பட்ட கல்வி கற்ற சொத்துள்ள சமூக செல்வனாங்கள் மத்திய தர வகுப்பினர் என்றால் கல்வி கற்றிருப்பினாம், சொத்தும் வச்சிருப்பினாம், சமூகத்தில் ஒரு கௌரவமான ஒரு நிலையில இருப்பினாம், அதான் மத்திய வகுப்பினர் சொல்லுவோம். அவருடைய எழுச்சியால் தேசிய அரசு வைக்கப்பட்டது. தேசியவாத எழுச்சி, ஒவ்வொரு தமது இனம் சார்ந்து, தமது மொழி சார்ந்து, தமது மதம் சார்ந்து தேசிய அரசு எழுச்சி பண்பு. அடுத்து மானிய முறை அரசுகளின் வீழ்ச்சி. மானிய முறை வீழ்ச்சியும் இந்த தேசிய அரசுடைய பண்பாக காணப்படுகின்றது. அரசர்களிடம் காணப்பட்ட விசேட ஆளுமைகள், அங்கு ஐரோப்பாவில் ஆட்சி அரசர்கள் காணப்பட்ட விசேட ஆளுமைகள், திறன்கள், அவருடைய ராயதந்திரங்கள், அவருடைய ஆலோசனைகள் போன்றன இந்த தேசிய அரசுகள் எழுச்சி பெறுத்தன்மையை காணலாம். அடுத்தது மறுமலர்ச்சியின் தாக்கம், அரசு பற்றிய சிந்தனைகள் மற்றும் மாக்கியவெளியின் இளவரசர் என்ற நூல். மறுமலர்ச்சி தாக்கம் உங்களுக்கு தெரியும், கிபி பதினாலாம் பதினஞ்சாம் பதினாறாம் நூற்றாண்டுகளில் ஐரோப்பாவில் அரசியல் பொருளாதாரம் சமயம் கலை விஞ்ஞானம் மருத்துவம் போன்ற பல துறைகளில் ஏற்பட்ட ஒரு பாரிய அளவிலான ஒரு மாற்றம்தான் மறுமலர்ச்சி என்று சொல்லப்படுது. இந்த மறுமலர்ச்சியுடைய தாக்கமும் காலப்போக்கில் தேசிய அரசுகள் உதயமாக வித்திட்டதை நாங்கள் காணலாம். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இவ்வளாம் இருக்கின்ற மாணவர்கள் அவர் இவ்வளாம் பாருங்கள், தேசிய அரசுடைய பண்புகள் அல்லது தேசிய அரசு காணப்பட்ட விடயங்கள். மீண்டும் கவனிங்கள், மானிய முறை பொருளாதாரத்தின் வீழ்ச்சி, அடுத்தது மத்திய ஓப்பனின் எழுச்சி, தேசியவாத எழுச்சி, மானிய முறை அரசுகளின் வீழ்ச்சி, அரசர்களின் காணப்பட்ட விசேட ஆளுமைகள், அடுத்தது மறுமலர்ச்சியின் தாக்கம், அரசு பற்றிய சிந்தனை மற்றும்
மாக்கியவெல்லி எழுதிய இளவரசர் என்ற நூலில் அரசியல் நிர்வாகம் எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும், அரசியலில் எவ்வாறு பங்கு பெற வேண்டும், அரசியலில் எவ்வாறு ஈடுபட வேண்டும் என்ற ஒரு முழுமையான விடயங்களை இந்த மாக்கியவெல்லி எழுதின இளவரசனோடு சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளவும் தேசிய அரசனுடைய பண்புகள் அல்லது கூறுகளாக விளங்கிய காணலாம். அடுத்த வாரங்கள் தொடர்ச்சியாக வருவாருங்கள். இது தேசிய முதல் பார்த்தாங்க தேசிய அரசனுடைய அமைக்கப்பட்ட நோக்கம் அல்ல எதை அடிப்படையாக கொண்டு தேசிய அரசு அமைக்கப்பட்ட பார்த்தாங்க. இப்போ பார்க்க போகிறது தேசிய அரசுகளோடு காணப்பட்டு விசேட பண்புகள் அல்ல அம்சங்கள் என்றால் தேசிய அரசுகளில் என்னென்ன விடயம் இருக்குது அதுதான் பண்புண்டு கேட்கப்படுகிறது. கவனிக்கமானவர்களே, ஒரே இனத்தை சேர்ந்த பொது மொழியை பேசுகின்ற ஒரே இனமாக இருக்கணும், ஒரே பொது மொழியை பேசணும், பொதுவான கலாச்சாரத்தை பின்பற்றுகின்ற மக்கள் பிரிவினர் நிலையான எல்லைகளை கொண்ட அரசாட்சி முறையினை தேசிய அரசின் அழைப்பர். ஒரே இனமாக இருக்கணும், ஒரே சமயமாக இருக்கணும், ஒரே கலாச்சாரம் இருக்கணும். இப்படி அதை விட இருக்கின்ற நிலையான எல்லைகளை நிலையான ஆட்சி எல்லைகளை கொண்ட அரசாட்சி முறையை தான் இங்கே நாங்கள் தேசிய அரசு என்று சொல்லுவோம். மீண்டும் கவனியுங்கள் மாணவர்களே, கவனியுங்கள். ஒரே இனத்தை சேர்ந்த ஒரே இனமாக இருக்கணும், ஒரே மொழி பொதுமொழி ஒரு பொதுமொழியாக இருக்கணும், ஏதாவது ஒரு தேசிய மொழி இருக்கும் நாட்டில், பொதுவான கலாச்சாரத்தை பின்பற்றுகின்ற பிரிவினர் நிலையான எல்லைகளை கொண்ட அரசாட்சி முறையினை தேசிய அரசு என்று சொல்லுவார்கள். இவ்வளவு இருக்கின்ற மாணவர்கள். ஆகவே தேசிய அரசு எப்படி அடுத்த வாருங்கள். தேசிய ஒருமைப்பாடு காணப்படும். தேசிய அரசுக்கு எமது மொழி, எமது மதம், எமது கலாச்சாரம், எமது நிர்வாகம் ஒரு தேசிய உரிமை காணப்படும். அடுத்த நிலையான இராணுவம், இராணுவம் நிலையான கடற்படை, விமானப்படை, நிலையான துறைகள், நிலையான துறைகள் காணப்படும். அப்போ நிலையாக இருக்கும். அடுத்து அதிகாரம் குவிக்கப்பட்ட பலமான அரசு, அதிகாரம் ஒரு இடத்துல குவிக்கப்பட்ட ஒரு பலமான அரசாக காணப்படும். மத்திய அரசையும் அதன் இராணுவத்தையும் நிர்வாகம் செய்யும் அதிகாரிகள், மத்திய அரசையும் அதன் இராணுவத்தையும் அதோடு சம்பந்தப்பட்ட இராணுவத்தையும் நிர்வாகம் செய்யும் அதிகாரிகள் இருப்பார்கள். அதோடு அடுத்த பாருங்கள், மத்திய வகுப்பினர்கள் பங்களிப்பு, இவர்கள் நிர்வாகத்தை இணைத்துக் கொள்ளப்பட்ட பார்த்தீங்களா, மானிய முறையில் அப்படி இல்லை, மானிய முறையில் மத்திய வகுப்பினர் எல்லாம் புறக்கணிக்கப்பட்டிருப்பார், மத்திய வகுப்பினர் சங்கம் இல்லை. ஆனால் மரபச் செய்யப்பட்டபடியால் தேசிய அரசுகள் தோற்றம் பெற்றதால் அங்கே தேசிய அரசுடைய வளர்ச்சிக்கும் எந்தவித இன மத மொழி கலாச்சாரம் சாராது படித்த கல்வி பெற்ற மத்திய வகுப்பினர் ஆதரவு வழங்குகிறார். இதால் ஒவ்வொரு நகர்களும் ஒவ்வொரு நாடுகளும் வளர்ச்சி பெற்று தம்பி காணலாம். இதுதான் இது. அடுத்தது நாடுகான் பயணத்துக்கு உதவுதல். இப்படி தேசிய அரசு எழுச்சி பெற்றா பிறகு அதனுடைய அடுத்த கட்டமாக அது நாடுகான் பயணத்துக்கு உதவுகின்ற தன்மையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ கவனிங்கள், தேசிய அரசுகள் என்னும்போது குறிப்பாக நிறைய அம்சங்கள் கொண்டிருக்கின்றன. ஆகவே மறுமலர்ச்சியின் விளைவாக எழுச்சி பெற்ற ஒரு முக்கியமான கூறு தான் தேசிய அரசுகள். இந்த தேசிய அரசுகள் எழுச்சி பெற்றதால்தான் பிற்காலத்தில் நாடுகான் பயணங்களுக்கும் பிற்காலத்தில் ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு மொழி, சமயம், கலாச்சாரம் என்ற அடிப்படையில் தோற்றம் பெற்று வைத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. பார்க்கலாம் அடுத்த கேள்வி பாருங்கள். தேசிய அரசுகள் தோற்ற சம்பந்தப்பட்ட இங்கிலாந்து நாட்டை பற்றி எழுதிட்டான் அல்லது இஸ்பானிய நாட்டை பற்றி எழுதணும். தேசிய அரசுகளோட சம்பந்தப்பட்ட இங்கிலாந்து நாட்டை பற்றி எழுதி சொல்லலாம் அல்லது இஸ்பானிய நாட்டை பற்றி சொல்லலாம் என்ற ஒரு விடயம் இருக்கிறது. இங்கிலாந்து பாருங்க, ஜோக் மற்றும் இலங்கையர் குடும்பங்களிடையே இடம்பெற்ற ரோசாப்பூ யுத்தத்தை 1485 பவுஸ்வார்த் என்னும் இடத்தில் வெற்றி கொண்ட ஹென்றி ஜோக் வம்சத்தை சேர்ந்த எலிசபெத் திருமணம் செய்து இங்கிலாந்தை தேசிய அரசாக்கினான். அடுத்து பாருங்கள், ஏழாம் ஹென்றி என்ற பெயரில் 1485 தொடக்கம் 1509 டியூடர் வம்ச ஆட்சியை ஆரம்பித்தான். பிரபுக்களின் அதிகாரத்தை குறைக்க நடவடிக்கை எடுத்தான். தனிப்பட்ட இராணுவத்தை நீக்குதல், ஸ்டார் சோம்பர் என்ற விசேட நீதிமன்றத்தை ஏற்படுத்தல். அடுத்த கவனிங்கள், மத்திய வகுப்பினரை பிரிவு கவுன்சில் மற்றும் வேறு நீதிமன்றங்களுக்கும் அரசாங்கத்தின் உயர் பதவிகளுக்கும் நியமித்தான். பாராளுமன்றத்தை அரசருக்கு கட்டுப்பட்ட அமைப்பாக மாற்றினான். 8 ஹென்றி 1509 1547 திருச்சபையை
அரசுக்கு கட்டுப்பட்ட அமைப்பாக மாற்றினான். இங்கிலாந்து திருச்சபையின் தலைவனாக தன்னை இட்டாங்கன்றி பிரயோகப்படுத்தினான். கண்டிருக்கு அவை உங்களுக்கு தெரியும். இந்த நாடுகான பயணங்கள் முதன் முதலாக மேற்கொண்ட நாடு போர்த்துக்கல். போர்த்துக்கல், இஸ்பானியா, உள்ளாந்து, பிரான்சு, இங்கிலாந்து போன்ற வளர்ச்சி அடைந்த நாடுகள்லான் நாடுகான பயணங்களில் ஈடுபட்ட நாடுகளாக விளங்குவதை நாங்கள் காணலாம். ஆகவே நாடுகான பயணம் அதில் நாங்கள் இங்கிலாந்து நாட்டை பற்றி பார்க்க போகிறோம். பாருங்கள், ஜோக்ஸ் மற்றும் இலங்கிசையர் குடும்பங்களிடையே இடம்பெற்ற ரோஷாப்பூ யுத்தத்தை 1485 போஸ்பாத் எனும் இடத்தில் வெற்றி கொண்ட ஹென்றி ஜோக் வம்சத்தைச் சேர்ந்த எலிசபெத்தை திருமணம் செய்து இங்கிலாந்து தேசிய அரசாக்கினான். அப்போ முதலாவது ஒரு விஷயம் தேசிய அரசாக மாற்றப்படுது திருமணம் மூலம். அடுத்தது ஏழாம் ஹென்றி என்ற பெயரில் 1485 தொடக்கம் 1589 டியூடர் அரசு வம்ச ஆட்சியை ஆரம்பித்தான். அடுத்தது பிறவுக்களின் அதிகாரத்தை குறைக்க நடவடிக்கை எடுத்தான். குறிப்பாக பிறவுக்கொண்ட செல்வந்த பிறவுக்குடைய அதிகாரத்தை குறைக்க நடவடிக்கை எடுத்தான். தனிப்பட்ட இராணுவத்தை நீக்குதல், ஸ்டார் சேம்பர் என்ற விசேட நீதிமன்றத்தை ஏற்படுத்துதல். அடுத்த கவனிங்கள், மத்திய வகுப்பினரை பிரிவு கவுன்சில்கள் மற்றும் வேறு நீதிமன்றங்களுக்கும் அரசாங்கத்தின் உயர் பதவிகளுக்கும் நியமித்தது. மத்திய வகுப்பினர் கல்வி கேட்ட சொத்துள்ள ஆக்களை புதிய நிர்வாகத்தில் இணைக்கிற மட்டுமில்லாமல் அவர்களை சிறந்த பதவிகள் கொடுக்கிற முறைகளையும் இங்கே காணக்கூடிய இருக்கின்றது. அடுத்து வாருங்கள், எட்டாம் ஹென்றி 1509 திருச்சபையை அரசுக்கு கட்டுப்பட்ட அமைப்பாக மாற்றினான். இங்கிலாந்து திருச்சபையின் தலைவனாக தன்னை எட்டாம் ஹென்றி பிரயோகப்படுத்தினான். ஆகவே திருச்சபை அவர் சம்பந்தப்பட்ட நிர்வாக முறைகள் கல்வி கற்ற மத்திய வகுப்பினரை நிர்வாகத்தில் உள்ளடக்கி ஒரு வளர்ச்சியடைந்த ஒரு நாடாக இந்த இங்கிலாந்து நாடு தேசிய அரசுகளில் முக்கிய பிறவாக காணலாம். ஆகவே ஏழாம் கன்றி எட்டாம் கன்றி ஒரு ஒத்துழைப்பு மத்திய வகுப்பினுடைய ஒத்துழைப்பு அவர் நிர்வாகத்தில் இணைக்கிறது அதோட வம்சங்களிடையிலான ஒரு ஆச்சுரிமைகள். இதன் அடிப்படையில்தான் ஐரோப்பாவில் நாடுகான் பயணங்களில் ஈடுபட்ட நாங்கள் இங்கிலாந்து நாட்டை பற்றி பார்த்துறாங்க. அடுத்த பாருங்கள் இஸ்பானியா. பாருங்கள் இஸ்பானியா பல பகுதிகளாக பிரிந்திருந்தது. குறிப்பாக 1469 ஃபேர்டினாண்ட் இசபெல்லா தம்பதியினர்களின் திருமணத்தின் மூலம் இஸ்பானியாவின் பிரதான அரசுகள் ஒன்றிணைக்கப்பட்டு ஐக்கியத்துக்கு வித்திடப்பட்டது. கவனிங்கள், 1469 ஃபேர்டினாண்ட் இசபெல்லா தம்பதியினர்களின் திருமணத்தின் மூலம் இஸ்பானியாவின் பிரதான அரசுகள் ஒன்றிணைக்கப்பட்டு ஐக்கியத்துக்கு வித்திடப்பட்டது. கவனிங்கள், 1469 தான் இந்த ஃபேர்டினாண்ட் இசபெல்லா அரசையும் நாடுகான பயணங்களில் ஈடுபட ஆரம்பிக்கிறோம். அதனுடைய நாடுகள் ஈடுபட ஆதரவு வழங்கினோம். அதன் அடிப்படையிலான் 1492 கிரனடா பகுதியில் இருந்து முஸ்லீம்களை வெளியேற்றி அப்பகுதிகளை இணைத்தவை. அப்போ 1469 இசபெல்லா அரசி பேடின போன்ற தம்பதிகள் நாடுகள் பயணங்களை உருவாக்கி பாடுபடுகிறோம். தேசிய அரசு உருவாக்கியிருக்கணும். அது குறிப்பாக 1492 கிரனடா பகுதியிலிருந்து முஸ்லீம்களை வெளியேற்றி அப்பகுதிகளை இணைத்தமை இது முக்கியம் இருக்கிறது. அடுத்த கவனிங்கள், 1512 நவார் பகுதியை இணைத்தமை. 1512 நவார் எனப்படுகின்ற பகுதியை இஸ்பானியாவோடு இணைத்தமை. அடுத்தது அஞ்சாம் சார்ஸ் 1516-1556 இஸ்பானியா, நெதர்லாந்து, ஆஸ்திரியா, சார்டினியா, சிசிலி, நேபிள்ஸ் பரிசுத்த உருவமை ஆகியமை. அப்போ அஞ்சாம் சார்ஸ் தான் 1516 தொடக்கம் 1556 காலத்தில் ஆட்சி புரிந்திருக்கிறான். அவருடைய காலத்தில் இஸ்பானியா, நெதர்லாந்து, ஆஸ்திரியா, சார்டினியா, சிசிலி, நேபிள்ஸ் பரிசுத்த உருவ பேரசை உருவாக்கியிருக்கிறான். அடுத்தது அடுத்த கவனிங்கள், ரெண்டாம் பிலிப் 1556 தொடக்கம் 1598 வரைக்கும் குறிப்பாக 1580 போர்த்துக்கல்லை இணைத்தமை. இவ்வாறு தான் இந்த நாடுகான் பயணங்கள் இடம்பெற்ற தன்மையை நாங்கள் பார்க்கலாம். ஐரோப்பாவில் நாடுகான் பயணங்கள் இவ்வாறு தான் இடம்பெற்றுகின்றன. அவை நாடுகான் பயணங்கள் ஐரோப்பாவில் முக்கியமான ஒரு இடத்தை பெற்றதாகவும் அந்த நாடுகான் பயணங்கள்லாம் பிற்காலத்தில் பல விளைவுகளை ஏற்படுத்தி பார்க்கலாம். அவை இன்றாங்கள் அந்த நாடுகான் பயணங்களில் இங்கிலாந்து, இஸ்பானியா போன்ற நாடுகள் போன்ற நாடுகளை பற்றி பார்த்தாங்கள். அதோட தேசிய அரசுகள்
உருவாக்கப்பட்ட நன்மையை பார்த்துனாங்க. தேசிய எவ்வாறு உருவாக்கப்படுது, தேசிய அறுவக்கான நோக்கங்கள் என்ன, அதனுடைய அம்சங்கள் என்ன, அதனுடைய கூறுகள் என்னென்னு பார்த்துனாங்க. ஆகவே தேசிய அரசு தொடர்பாக நாங்கள் இன்று மொழியாக பார்த்தன மாணவர்கள். ஆகவே நாங்கள் இந்த தேசிய அரசு தொடர்பாக நீங்கள் படுத்தி வச்சிருக்க வேண்டும் மாணவர்களே. ஏன்னால் கடந்த கால வினாக்களில் கூட எது கேட்கப்படுது. ஆகவே மாணவர்களே, தொடர்ச்சியாக இந்த டேண்டியுடைய கல்வித்துறை காட்சி ஊடாக நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்தவங்க சந்திக்கலாம் மாணவர்களே. நன்றி, வணக்கம் மாணவர்களே. கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.